வணக்கம் மக்களே. ஓகே, இன்னொரு விஷயம்னா கண்டிப்பாக சொல்லலாம், பத்தி சும்மா நம்ம பார்க்க போனா அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைப்பில் கண்ணாக்கார சும்மா இன்னைக்கு வேற எல்லாம் உங்களுக்கு ஒரு ஈவெண்ட் விட்டுருக்கானா அப்படின்னு கேட்டீங்க. ஆனால் என்ன சொல்கிறீங்க, அப்படியே அவனை அடித்து பொண்ணுன்னு இருக்குது அந்த ஈவெண்ட்டை பார்த்தாலே. ஓகே மக்களே, அப்படியாப்பட்ட ஈவெண்ட் ஒன்று இன்னைக்கு விட்டுக்கிறான், அதோட சோதனைகள்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஓகே இருக்கே, இப்போ தான் நம்ம மெயின் விஷயத்துக்குள்ளே போகிறோம். அப்படி என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் மக்களே. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட் ரயில் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ அது வந்து எப்படி இருக்குது ஃபர்ஸ்ட் லுக்கு எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா, புது கோல் ரயில் சும்மா அல்டிமேட்டாக இருக்கும் போதே பாருங்க. ஓகே, இப்போ தான் நம்ம மெயின் ஐலடிக்க போகிறோம். அப்படி என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் CR7 கேரக்டர் வந்து வரும்போது மக்கள் அதோட ஃபர்ஸ்ட் லுக்கே, அது மட்டும் இல்லாமல் அதோட பவர்லாம் சும்மா வேற லெவலுக்கு அல்டிமேட்டாக தெரிய கூட்டு பார்க்கலாம். அதனால இந்த வீடியோ தயவு செஞ்சு யாரும் ஸ்கோப்பிக்க எப்பயுமே பண்ணிக்காதீங்க மக்கள். ஓகே ரைட்டா, இப்போ இந்த வீடியோ பாடுற ஒருத்தரும் ஒரே ஒரு ஷேர் பண்ணிட்டா ரொம்ப பெருமையாக இருக்கும் எனக்கு. அதனால் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க. இப்போ இந்த வீடியோ சும்மா வேற லெவலில் இருக்கும் வரக்கூடிய ஒரே இந்த ஈவெண்ட்லாம் சத்தியமாக எடுக்க முடியாது, தயவு செஞ்சு இந்த ஈவெண்ட் எடுத்துடாதீங்க, ஏன்னா இந்த பண்டில் வர்த்தியே கிடையாது. ஓகேங்களா, நிறைய பேர் ஐயோ பண்டில்லாம் பார்க்க பங்கமாக இருக்குது இதை எடுத்துடலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அது எடுத்துட்டு போட்டால் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நாரி போயிடும் பண்டிலே அப்படி இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் ஃப்ரைடே தான் இன்றைக்கி வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நான் அப்பே சொல்லினேன் இதெல்லாம் வராது, ஏன்னா பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ் என்னென்னமோ இருக்குது. இங்கே பாருங்கடா, இதில் எலைட் பாஸ் பிரேக் டான்சர் பண்டிலாம் அடங்கு ஒக்க மொக்காண்டியா. ஒரு நல்ல ஈவெண்ட்லேயே நீ ஒரு நல்ல பண்டிலே விட வரலாம் அப்படின்னு அர்த்தம்.
வருஷத்தில் வரலாம் ஓகேங்களா? ஏன்னா இந்த கேரக்டருக்கு நிறைய பேர் வெயிட்டிங் பண்ணிட்டு இருப்பீங்க. ஏன்னா மிகப்பெரிய ஃபேன் இவருக்கு நானே. அண்ட் நீங்க யார் இவருக்கு ஃபேன் அப்படின்றத, அதாவது உங்க வீட்டு ஃபேனை சொல்ல, இவரோட ரசிகர்கள் சொல்றேன் ஓகேங்களா? ஆனால் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க ஓகே மக்களே. இப்போ வேற லெவலுக்கான ஒரு டூக்கு ஈவெண்ட்டுக்குள்ள தான் போகிறோம். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ கோல்ட் ரயில் அடம் கொய்யால ஒக்க மொக்க கோல்ட் ரயில் கன்ஃபார்ம் ஆச்சா, காமிடா பார்க்கலாம் எப்படி தான் இருக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காமிப்பேன். இதை இங்கே பாருங்க டே, அடடே டேய், இதெல்லாம் கோல்ட் ரயில்னு சொன்னா என்னடா பண்ணுறது டே, காட்டு பூச்சி எக்ஸ்பிரஸ் இதெல்லாம் கோல்ட் ரயில்னு சொன்னால் யாரா நம்புவா அப்படின்னு கேட்பீங்க மக்களே. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கோல்ட் ராயல் தான், பட் இதே மாதிரியே நம்மளுக்கு வந்து கோல்ட் ரயில் வராது, இந்த மாதிரி மாடலில் வரும். ஆக்சுவலாக வந்து கோல்ட் ரயில் ஃபஸ்ட் லுக்குன்னு நான் சொல்லிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லுக், அதாவது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒயிட் ட்ரெஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது. அதில் ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சு விட்டான் பாரு டே, என்னடா டே மூளை கரண்டாக என்ன கரணி. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஆங்கிள்லேருந்து பார்க்கல எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னது இதே மறந்து போச்சா, என்னதுடா டாப் கிரிமினல், ஓகே டாப் கிரிமினல் மாதிரியும் இருக்குது, அந்த ஒயிட் டிகில் ட்ரெஸ் மாதிரியும் இருக்குது ஓகே. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கோல்ட் ரயில், ஸோ நம்மளுக்கு அடுத்த கோல்ட் ரயில் இந்த மாதிரி ட்ரெஸ் டைப்பில் நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருங்க நான் காமிக்கிறேன் பிக்சரா, எங்கடா இது ஒக்கா மொக்கா டா, அதான் இதுதான் டேர் பார்க்குள்ள ரெட் கலர் டாப் கிரிமினல் ஜிங்கிச்சா மாதிரியா இதேடா அப்படின்னு கேட்பீங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, அது மாதிரி தான் இருக்குது பார்க்க, பட் இதே மாதிரி நம்மளுக்கு கோல்ட் ராயலாக வராது சத்தியமாக, இந்த மாதிரி மாடலில் தான் வரும் அப்படின்னு இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கோல்ட் ராயல் இன்னும் ஃபுல் கன்ஃபார்ம் ஆகலை, பார்க்கலாம் என்ன தான் வரப்போகுது அப்படின்றத கூடிச்சிக்கிது நம்ம சொல்லிடுவோம். அது மட்டும் இல்லாமல் நேற்றையே அட்வான்ஸ் ரூர் அப்படின்னு ஒரு துப்பாக்கு ஒரு அட்வான்ஸ் ரூர் வந்துச்சு, யாருக்குமே கிடையில, இருக்கிற எந்த சப்ஸ்கிரைபரும் கிடைக்கல, ஏன் எனக்கு கூட கிடைக்கல. அந்த ஃப்ரீ ஃபயர் போட்டா பிரச்சியா என்னதுரா, எஃப்எஃபிபி ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால அந்த ஃப்ரீ ஃபயர் போட்டினாச்சே பார்ட்னர் அடியே வாயில் வர மாட்டேங்குதுடா. ஃப்ரீ ஃபயர் பார்ட்னர் ப்ரோக்ராம்ஷிப் இருக்குது பார்த்தீங்களா அவங்க சேனல், ஸோ அந்த மாதிரி சில சேனலுக்கு மட்டும்தான் கிடச்சிருக்குது மக்களே, யாருக்குமே கிடைக்கல, எந்த சேனலும் கிடைக்கல சரியா ஓகேங்களா. இந்த அது மட்டும் இல்லாமல் கண்ணக்காரன் ஒரு ஏமா தீப்தா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த கோல்ட் ரயிலில் தான் இந்த நல்ல பையனை தான் உடறன்னு சொல்லிட்டு இருந்தானுங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டாப் கிரிமினல் மாதிரி விட்டுட்டுருக்கிறான், என்ன ஒரே குழப்பமாக இருக்குது என் மக்களே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இந்த பையன் எவ்வளோ அழகாக இருக்கிறான் பார்த்துக்கோங்க, இவனை தான் நெக்ஸ்ட் கோல்ட் ரயில் அப்படின்னு நிறைய சேனல் சொன்னாங்க. ஃப்ரீ ஃபயரும் அஃபிஷியலாக சொன்ன மாதிரி தான் எனக்கு தோணுது, பட் இப்போ வந்து திடீர்னு இப்படி மாற்றினா இந்த பையனுக்கு எவ்வளோ வலிக்கும் நினச்சி பாருங்க. ஓகே மக்களே, ஸோ விடுங்க என்ன பண்றது, ஃப்ரீ ஃபயர் வந்து ஒரு காலத்தில் இப்படி இருக்கிறான் அப்புறமேட்டு மாறிடுறான், என்ன பண்றதுன்னே புரிய மாட்டேங்குது, நம்மளும் ஒன்றும் சரியா சொல்ல முடியல. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, நம்ம இந்த பையனை வந்து டிசைன் பண்ணதெல்லாம் வேஸ்டா போச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா வேற லெவலுக்கான ஒரு விஷயத்துக்குள்ள போயெல்லாம் அடுத்தது அப்படி என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா சொல்றேன் போலோ வச்சு கம்மு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்த ஒரு ஈவெண்ட்டை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ இந்த ஈவெண்ட்டை பற்றி நம்ம ஏற்கனவே பேசிட்டோம், இது எதுக்குடா திருப்பியும் பேசுகிறோம் கொக்கா மொக்கா அப்படின்னு கேட்பீங்க. இது ஆக்சுவலாக எதுக்குடா திருப்பியும் பேசுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ பிளாக் ஃப்ரைடே அப்படின்னா என்ன அப்படின்றத உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து வேர்ல்டு பிளாக் ஃப்ரைடே ஓகேங்களா. ஸோ அது முன்னிட்டு நம்மளுக்கு என்னாச்சு ஒரு டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் வரும் அப்படின்னு பார்த்தா, பட் அவன் டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் மாதிரியே விட்டுக்கிறான் அங்கே பாருங்க, 20% ஆஃபு அப்படின்லாம் விட்டுருக்குறான். பட் இது டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்டே இல்லை, கண்டிப்பாக ஒரு பிடுங்குற ஈவெண்ட் தான். ஸோ நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்னா இந்த மாதிரி விடணும். இங்கே பாருங்க பிளாக் ஃப்ரைடே அப் டு 90% ஆஃபர், அதில் எலைட் பர்ஸ் வந்து ஒக்கா மண்டியாக எவ்வளோ எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்க. இது மாதிரி வந்தால் நான் பிளாக் ஃப்ரைடே செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவேன். அப்படி என்னடா பிளாக் ஃப்ரைடேடா, என்னடா ஒன்றும் புரியலையடா அப்படின்னு கேட்பீங்க. ஆக்சுவலாக பிளாக் ஃப்ரைடே அப்படின்றது ஒரு வேர்ல்டு ஃபுல்லாக கொண்டாடுற ஒரு பிளாக் ஃப்ரைடே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அது கொண்டாடுறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கொண்டாட மாட்டாங்க, ஜஸ்ட்டு இப்போ அமேசான் ஃப்ளிப்கார்ட் அதெல்லாம் அதெல்லாம் போனீங்கன்னா, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த மொபைலு லேப்டாப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஃபரில் விடுவான். அதாவது பிளாக் ஃப்ரைடே அன்னைக்கு இருக்கிற எல்லா பொருளும் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்டில் விடுவான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயர்லையும் பார்த்தீங்கன்னா இருக்கிற அந்த எலக்ட் பாசி அப்புறம் அந்த இத்து போன இதெல்லாம் டிஸ்கவுண்டில் விடுவான் அப்படின்னு எதிர்பார்த்தா பைபிள் வேற லெவலில் சிரமமாக செஞ்சிட்டான்டா. டேய் இவன் மேலே வேற எவனும் பிராடிக்காரன் எவனும் இருக்க மாட்டான்டா. ஏன்னா இன்னைக்காச்சும் ஏதாச்சும் எலைட் பாஸ் டிஸ்கவுண்ட் விடுவான் அப்படின்னு ஒரு ஆசையில் இருந்தா, எலைட் பாஸ் டிஸ்கவுண்ட் விடனாலும் வேற ஏதோ டிஸ்கவுண்ட் விட்டுருந்தாலும் நல்லா இருந்திருக்கும், பட் விடலை. ஸோ இதுதான் பிளாக் ஃப்ரைடே மக்களே, ஜஸ்ட் எதுவுமே இல்லை. ஒரு இப்போ போய் நீங்கள் வாஷிங் மிஷின் டிவிலாம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஒரு நாள் இருக்கும், இன்றைக்கி ஒரு நாள் கிடையாது, அமேசானில் ஒரு 3 நாள் 4 நாள் இருக்குது, அதில் போய் நீங்கள் வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள் எங்கேருந்து எங்கே போயிட்டேன்னு பார்த்துக்கோங்க டாப்பிக்கு.
ஸோ ஓகே மக்களே, அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, இந்த வீடியோ பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா நம்ம நிறைய புது விஷயமும் பேசிவிட்டோம், அப்புறமேட்டு அப்படியே சில ஒரு இது போன விஷயத்தும் பேசிட்டோம். ஓகே மக்களே, அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக ஒரு வாட்டி கேட்டுக்கிறேன், இந்த வீடியோவை யாராவது ஷேர் பண்ண மறந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஆளுக்கு ஒரு ஷேர் பண்ணிடுங்க மக்களே. எதுவுமே உங்கள் ஃப்ரெண்டு நிறைய பேர் நம்ம சேனலை பார்த்துருப்பாங்க, அவங்களுக்கு மட்டும் அப்படியே வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகே இருக்குது. அப்படிமேட்டு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் ஒரு வந்துருக்குது, அதோடய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்குமே நம்ம அஃபீஷியலாக போடணும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணுற மக்களே, எவ்வளோ நல்ல வீடியோ இருந்தால் நான் கிடச்சா கண்டிப்பாக இன்றைக்கி ஈவினிங் வந்து அட்வான்ஸ் ஒரு வீடியோ வரும், கண்டிப்பாக பாருங்கள். 4 மணிக்கு கண்டிப்பாக சிறப்பாக பண்ணிடலாம். இப்போ என்ன சொல்கிறேன், மிஸ்கல் மெல், பாய்.